Hello friends, welcome to Jay's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ஜெய்ஸ் கிச்சன்ல உருளைக்கிழங்கு சீஸ் வச்சு சாண்ட்விச் வந்து எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த டிஷ் வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பதிலா எடுத்துக்கலாம், இல்லனா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் போலயும் நீங்க சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்விச் வந்து செய்யறதுக்கான பொருட்கள் வந்து என்னென்ன இப்ப நம்ம வந்து பாத்துடலாம். பிரெட் துண்டுகள் வந்து 4, வேக வச்சு மசிச்ச பெரிய உருளைக்கிழங்கு 2, கேரட் துருவுனது 1/2 கப்பு, வெங்காயம் சிறிதா நறுக்குனது 1/2 கப்பு, 1 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணது, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 50 கிராம் அமுல் சீஸ், 50 கிராம் வெண்ணெய், கிரீன் சட்னி 3-4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் வந்து 3 டீஸ்பூன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் வந்து 3-4 டீஸ்பூன். இப்போ நம்ம இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணிட்டு பேன் வந்து வச்சிடலாம். பேன் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து காயட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு வந்து கடுகு உளுந்து தேவைப்படாது. சீரகம் வந்து நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டேன். இந்த சீரகமும் கருவேப்பிலும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க 1 பச்சை மிளகாய் வந்து நான் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் வந்து சின்னதா நறுக்கி சேர்த்துட்டேன். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து கேரட் வந்து துருவி வச்சிருக்க 1/2 கப் அளவு அதையும் வந்து சேர்த்துட்டு கேரட் சேர்த்துட்டு 1-1.5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கணும். அந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்து போற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இது போல நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு இப்ப நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இந்த மசாலா பொருள் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வந்து வதக்கிட்டு உடனே வந்து தண்ணி சேர்த்துடணும். நான் வந்து 3-4 டீஸ்பூன் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்க சேர்க்காம வதக்குனீங்கன்னா வந்து மசாலா பொருட்கள் வந்து கருகிடும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நீங்க வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, தண்ணி நல்லா வச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன். இது ஒன்னோட ஒண்ணு நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து கேரட் வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இது போல கிண்டி விட்டுட்டு கடைசியா வந்து கொத்தமல்லி இலை வந்து கிள்ளி சேர்த்துடலாம். இப்ப சாண்ட்விச்சுக்கான பொருள்களை வந்து எல்லாம் வந்து ரெடியா வச்சிட்டோம். இப்ப நம்ம பிரெட் துண்டுகளை வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். இதுல இப்ப வந்து கிரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப்பு, வெண்ணெய், சீஸ், ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு கலவை, பிரெட், இதெல்லாம் நம்ம வந்து ரெடியா வச்சாச்சு. இப்ப வந்து முதல்ல 2 பிரெட் ஸ்லைசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பிரெட் ஸ்லைசஸ்ல மேல மட்டும் பட்டர் எடுத்து நல்லா வந்து 4 சைடும் நல்லா பழ அளவுக்கு நல்லா வந்து தடவிட்டுடுங்க. இதே போல 2 பிரெட்லயும் நல்லா வந்து வெண்ணெய் வந்து தடவிடலாம். இது போல வெண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேல கிரீன் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க.
இந்த பிரெட் சாண்ட்விச் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டர் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே வச்சிடுங்க. இல்லனா பட்டர் வந்து ரொம்ப கட்டியா இருக்கும், இது போல வந்து தடவது கஷ்டமா இருக்கும். இது போல பிரெட்ல பட்டர் தடவிட்டு அதுக்கு மேல வந்து கிரீன் சட்னி வந்து இது போல தடவிடலாம். இது போல தடவுனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு கலவைய இந்த ஸ்டஃபிங் வந்து இது மேல நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது போல உருளைக்கிழங்கு கலவை மேல வச்சுட்டு லைட்டா வந்து இது மேல வந்து பிரஸ் பண்ணி விடணும். ரொம்ப வந்து பிரஸ் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு லைட்டா அழுத்தி விட்டா போதும். இதே போல மீதி இருக்க ஒரு பிரெட்டை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்ப நம்ம இந்த உருளைக்கிழங்கு கலவைய ரெடி பண்ணிட்டு கடைசியாவும் சீஸ் வந்து இது மேல தூவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போல பிரெட் துண்டுகள் மேல உருளைக்கிழங்கு கலவை வச்சுட்டு அதுக்கு மேல வந்து சீஸ வந்து இது போல துருவி விட்டுடலாம். ரெண்டு விதமும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இதுக்கு மேல வந்து சீஸ் வந்து தூவிக்கலாம். இதுக்கு மேல இன்னொரு பிரெட் வச்சு வந்து க்ளோஸ் பண்ண போறோம். இந்த பிரெட்ல வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நல்லா நாலு சைடும் படற அளவுக்கு நல்லா வந்து தடவி விட்டுடுங்க. இது போல தடவிட்டு இந்த பிரெட்டை வச்சு நம்ம வந்து இப்ப மூடிடலாம். இப்ப வந்து நம்ம வந்து பேன்ல ஹீட் பண்றதுக்கான பிரெட் சாண்ட்விச் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம தவால போட்டு இதை வந்து ஹீட் பண்ணி எடுக்க போறோம். இதே போல மீதி இருக்க இன்னொரு பிரெட்டும் இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்ப வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணிட்டு பேன் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். பேன் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து நல்லா வந்து உருகட்டும். வெண்ணெய் இது போல உருகினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட் சாண்ட்விச் வந்து ஹீட் பண்ணி எடுக்க போறோம். இப்ப கீழ் சைடு வைக்கும் போது பாத்தீங்கன்னா மேல வந்து பட்டர் வந்து பட்டிருக்காது, அதனால வந்து மேல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருக்க பிரெட் துண்டுகள் வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆகணும். அதோடைய கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வந்து டோஸ்ட் பண்ணா போதும். அது போல கலர் சேஞ்ச் ஆகும்போது திருப்பி போடுங்க. இந்த சைடும் வந்து பிரெட் துண்டுகள் வந்து நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இது போல ரெண்டு சைடும் வந்து நல்லா டோஸ்ட் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மூணு நிமிஷம் வந்து ஆகும். இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நீங்க வந்து ஹீட் பண்ணீங்கன்னா இந்த பிரெட் துண்டுகள் உள்ள இருக்க சாண்ட்விச் உள்ள சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடும், ஒன்னோட ஒண்ணு நல்லா சேர்ந்துடும். இந்த ஸ்டேஜ்ல இந்த பிரெட் சாண்ட்விச் வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இது போல கத்தி வச்சு நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல முக்கோண சைஸ் வந்து எடுத்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சுவையான டேஸ்டியான சீஸ் பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இப்ப நம்ம வந்து பொட்டேட்டோ வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க இந்த பொட்டேட்டோ கூட நீங்க வந்து காய்கறிகள் சேர்த்து இந்த சாண்ட்விச் வந்து பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய சமையல் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க ஜெய் தமிழ் கிச்சன் சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.